வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சினி புக் அன்பறிவு படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படம் எப்படி இருக்குங்கிறத ஒரு ஷார்ட் ரிவியூவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் அன்பறிவு அதே அறத பழசான ஆள்மாராட்ட ரெட்ட வடை கதைனாலும் பார்க்கறதுக்கு ஓரளவு படம் நல்லாவே போச்சு கொஞ்சம் கூட போர் அடிக்கல படத்தோட பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு விதார்த்து விதார்த்து செம்மையாக நடிச்சிருந்தாப்படி மொதல் பன்னெண்டு நிமிஷமும் அந்த கேரக்டருக்கு நல்லா ஸ்கெட்சு போட்டிருந்தாங்க மேடை ஒழிப்பு சாதி ஒழிப்பு சாதி வேறுபாடுன்னு கொஞ்சம் அந்த கேரக்டர தூக்கி இருந்தாலே அது புரட்சி கேரக்டர் மாதிரி இந்த படத்துக்கு ஹீரோ கேரக்டர மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி இல்லாமல் காசு அரசியல் சுழிச்சின்னு வில்லன் கேரக்டராக மாற்றிருக்காங்க நல்லாயிருக்கு நல்லா பண்ணியிருக்காரு அந்த கெட்டப்பும் இருக்கு அவரோட பாடி நல்லா இருக்கு வாய்ஸும் நல்லா இருக்கு கடைசியாக கொஞ்சம் கம்மி இருக்காங்க இருந்தாலும் இந்த படத்துக்கு ப்ளஸ் என்ன விதார்த்து அடுத்து மற்ற ஆர்ட்டிஸ்ட்டில் சாய் குமார் நெப்போலியன் ஆசா சாரத்து நல்லா நடிச்சிருந்தாங்க மற்ற எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க ஓரளவுக்கு பரவாயில்ல ஹிப்பாப் பாதிக்கு இந்த படம் ஒரு நல்ல முயற்சி தான் முதல் ஃபேமிலி சப்ஜெக்ட் படம் அவருக்கு எப்போவுமே யங்ஸ்டர்ஸை குறி வச்சு காலேஜ் படங்கள்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல இதாக இருக்கும் ரீசெண்டாக வந்து ஹிப்பாப் ஆதி படங்களுக்கு இது பல மடங்கு பெட்டர்னே சொல்லலாம் சிம்பிளாக நெகட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தோம்னா அந்த கதை தான் அறத பழசான கதை ப்ளஸ் மியூசிக் பாட்டு தான் மற்ற ஆதி படங்கள் மாதிரி இதில் இல்லை ஒரு பாட்டு கூட கேட்சியாக இல்லை அப்புறம் அந்த ஜாதி வேறுபாடை பற்றி தான் படமே ஆனால் அவங்க அதை எங்கேயுமே நேரடியாக சொல்லாமல் சுற்றி உழைச்சி பேசியிருக்காங்க அதுதான் ஏன்னு புரியலை நேரடியாக அழுத்த நிறுத்தமாக சொல்லியிருந்தால் இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருந்திருக்கும் மற்றபடி படம் ஒரு தடவை பார்க்கலாம் போர் அடிக்கல விஜய் டிவியில் போடும்போது படம் ஃபேமிலியாக விரும்பி வைப்பாங்கங்கிறது நிச்சயம் இது இந்த படத்தை பற்றி என்னோடய ஷார்ட் ரிவ்யூ நீங்கள் படத்தை பாருங்கள் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்